ஹாய் காய்ஸ், இன்று வந்து நம்ம ஒரு போயமை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சரில் வரக்கூடிய, ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். யார் அந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ அப்படின்னா போயமோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா. இதை எழுதந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுருடட் தான் வந்து இந்த போயமை வந்து எழுதியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதோட டைப் வந்து போயம். இந்த போயம் மூலமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆத்தர் எதை ரீகால் பண்ணுறாருன்னா, புராணம் நம்மளுடைய அந்த இதிகாசத்தை வந்து ரீகால் பண்ணுறாரு. அது எப்படி இருந்தது கடந்த காலத்தில் அப்படின்றத ஒரு கற்பனை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த மகிமை, எப்படி அந்த இயற்கை சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்ற அந்த மகிமையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வகையாக இது இருந்துகிட்ருக்கு. அதாவது இந்த இந்த ஃபுல்லாக அந்த சீதா அப்படின்ற அந்த போயமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள வந்து இந்த ராவணன் வந்து நாடு கடத்துனாங்க இல்லைங்களா, அதாவது வால்மீகி ஆஸ்திரமத்திலிருந்து கொணுமுனாங்க இல்லையா. அதாவது ராமன் போயிட்டு மான வேட்டையாட போகும்போது ராவணன் வந்து தூக்கிட்டு போனாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அந்த இன்சிடெண்ட்டை மட்டும்தான் வந்து இந்த போயமில் ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை சுற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் எப்படி இருந்தது, அந்த ஏரியல் எப்படி இருந்தது, அந்த நேச்சர் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த ஒரு விதமான ஒரு அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படின்றத நமக்கு இங்கே ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பூக்கள், நான் சொன்ன மாதிரி ஏரியெலாம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நாம் போயம் குழப்பலாம். அதாவது நரேட்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது டூரிடட், அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு உட்கார வச்சு அந்த குழந்தைகள், அதாவது அவங்களுக்கு மூணு குழந்தைங்க, ஒரு அதாவது டொருடெட் கூட ஒரு பிரதர் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, அவங்க யாருன்னா அபிஜ். ஸோ அவங்க ஒருத்தர், அதே மாதிரி அவங்களோட சிஸ்டர் ஒருத்தர், இவங்க மூணு பேருமே உட்கார வச்சு என்ன சொல்லிட்டு தர்றாங்க அப்படின்னா, தூங்க வைக்குவாங்க இல்லையா அந்த நைட் நேரத்தில், குழந்தைங்க தூங்கணும் அப்படின்றதுக்காக கதை சொல்லுவாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமமே அந்த கதைன்றது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து, ஏன்னா இப்போ சோசியல் மீடியா நிறையா வந்துட்டதுனால அந்தந்த குழந்தைங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி ப்ரோக்ராம் அது இது பார்த்துட்டு போய் தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக என்னென்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது, மேபி எல்லோரும் சொல்லுவாங்களே 90s கிட்ஸ், ஸோ அந்த அவங்களுடைய சின்ன வயசு காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, பேரண்ட்ஸு பாட்டி இவங்க தான் வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நரேட்டர் வந்து அவங்களுக்கு கதை சொல்கிறாங்க. அதாவது நரேட்டர்ன்றவங்க இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொருடெட்டோட அம்மா, அவங்க வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா, சீதாதேவியோட அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த இரவு, அந்த இரவனுடைய அந்த இருட்டு அறையில் வந்து அந்த மூன்று குழந்தைகளுமே வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய மனக்கண்ணால் வந்து அந்த கதையை வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதாவது ஃபுல்லாக ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சும்மா இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்ணை மூடிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருவாங்க. ஸோ அவங்களுடைய மனக்கண்ணால் அந்த காட்டில் என்ன நடந்தது அப்படின்ற, அந்த நாடு கடத்திட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லும் போது எல்லாமே இங்கே வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சீதாதேவி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வால்மீகியோட அந்த ஆசிரமத்தில் வந்து இருந்துட்டுருக்காங்க. அந்த ஆசிரமத்தை சுற்றியும் வந்து ரொம்ப உயரமான மரங்கள் இருக்குது, அந்த மரங்களை தழுவிய உயரமான புல்வெளிகள் இருக்குது. அந்த புல்வெளியோட நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்ந்த பூக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்குறவங்களுடைய கண்ணை ஆர்ப்பரிக்கிற விதமாக வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு அமைதியான தெளிவான ஏரி அங்கே ஒன்று இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒயிட் ஸ்வான்ஸ் அப்படின்ற அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அந்த ஏரியில் வந்து நீந்திட்டுருக்குங்க. அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, காட்டில் இருக்கக்கூடிய மான்கள் இருக்குது, அழகான மயில்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தாலையும் கூட அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஆசிரமத்தில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அழுதுட்டுருக்காங்க. நம்ம சீதாதேவி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அழுறாங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட்டு எங்களுடைய கண்ணுக்கு தெரியுது, அதாவது அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தது இது மாதிரி ரீக்கல்லாம் தோறுது. சீதாதேவியோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துக்கமானதாக இருக்குது அப்படின்றத யார் உணர்றாங்கன்னா, அதை லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து உணர்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலே வந்து சீதாதேவி அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த வால்மீகி ஆசிரமத்திலேருந்து போனாங்க இல்லையா, அது வந்து அவங்க மனக்கண்ணால் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து எப்படி தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற எல்லா விதத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து சீதாதேவி பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நினச்சி ரொம்ப கண்ணீர் விட அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இவங்க தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களும் மனமாற வேண்டிக்கிறாங்க என்னென்னா, அவங்க நல்லா இருக்கணும்,
அப்படின்ற அந்த ஒரு நினைப்போட அந்த சின்ன வயசு அந்த ஸ்டோரி இருந்ததா டொருடட் வந்து எழுதி முடிக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன ஸ்டோரி அப்படி இருந்ததா வந்து எழுதி முடிக்கிறாங்க. உண்மையாகவே ராமன் போட்ட அந்த பாலம் உண்மையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராவணன் தூக்கிட்டு போன அந்த ஒரு விஷயமும் வந்து இருக்குது அப்படின்றது நம்பலாம். ஏன்னா இப்போ ராமன் வந்து போட்ட அந்த பாலம், லங்கைக்கு போட்ட அந்த பாலம் இருக்கும் போது அதுவும் இருக்குது. கல்லுன்னு தண்ணியில் மிதக்கிற அந்த கல் இருக்கும்போது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் அப்படின்ற நம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன்.